ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு பெரிய டைமுக்கு, லாங் டைமுக்கு அப்புறமா நம்ம ஒரு ரெசிபியை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லாப்ஸ்டார் பட்டர் ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி நான் வந்து 1/2 kg அளவில் லாப்ஸ்டர்ஸ் வந்து பட்டர் ரோஸ்ட்டு தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு கிடச்சது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னோடய சேனலை நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னிங்கன்னா, கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். இப்போது இந்த மாதிரி பெரிய லாப்ஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடச்சது மார்க்கெட்டில் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டர் கீ ரோஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து இன்றைக்கி வந்து கீலாம் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் பட்டர் வந்து கொஞ்சமாக பட்டரோட ஆயில் ஆட் பண்ணி தான் இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பெருசாக இருந்ததுனால லாப்ஸ்டார் வந்து ஒரு லாப்ஸ்டாரை நான் 3-4 பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கினேன். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவியில் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்காக இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 50 grams அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பட்டரோட 1 tablespoon ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் டோட்டலாகவே பட்டர் ஆட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா, நான் பட்டர் வந்து நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது வாய்க்கு வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால் வந்து சாப்பிட முடியாது, நிறையவே சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக வந்து பட்டரோட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த லாப்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் பட்டர் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் 1 tablespoon அளவுக்கு வந்து ஆயிலும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லாவே ஆயில் சூடானவுடனே நம்ம வந்து ஒரே ஒரு பட்டையும் 2 கிராம்புன்னா லவங்கம், 2 லவங்கம் எடுத்திருக்கேன். ஒரு பட்டையும் 2 லவங்கமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து கரம் மசாலா ஸ்மெல் வந்தோடனே இப்போ நம்ம அடுத்ததாக வந்து இன்றைக்கி நான் 4 medium size அளவுக்கு ஆனியனை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 3 ஆட் பண்ணாலும் போதும். ஸோ இப்போ வந்து ஆனியனை வந்துட்டு நீங்கள் நல்லாவே வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், சால்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆனியன் வந்து சீக்கிரமாகவே கோல்டன் ஃப்ரை ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகுதோ அவ்வளோவும் உங்களுக்கு ரெசிபி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 tablespoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை இருக்கும் போது உங்களுக்கு ஃபுல் ரெசிபிலையும் வந்து அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃப்ரை பண்ணும் போதே ஆனியன் கூட வந்து எப்போவுமே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும். ஸோ எல்லா ரெசிபிஸ்க்குமே இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 1 medium size அளவுக்கு ஒரே ஒரு தக்காளி அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 tablespoon அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க, மிளகாய் பவுடர். ஒரு 1/2 tablespoon அளவுக்கு ஜீரா பவுடர். அப்புறம் 1 tablespoon அளவுக்கு கரம் மசாலா. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 tablespoon, நார்மல் சில்லி பவுடர் 1 tablespoon, 1.5 tablespoon வந்து கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன், தனியா பவுடர். அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1/2 tablespoon அளவுக்கு மஞ்சள் தூள். இதில் தான் நான் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வந்து ஈஸியான ரெசிபி கூட இது. நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 10-15 minutes ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ கொஞ்சமாக நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 minutes அளவுக்கு அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த வந்து எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்மளோட மசாலாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிமிலரான மசாலாஸாக தான் இருக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் அதுக்கப்புறமா நம்மளோட மசாலா வந்து நல்லாவே வந்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. அந்த ஆயில் எல்லாமே நம்மளுக்கு வந்து செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இதுதான் வந்து நம்மளோட கரெக்டான கன்சிஸ்டி. நம்ம மசாலா வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிறதுக்கு ஆயில் வந்து செப்பரேட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட மசாலா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு 1/2 glass அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணி வந்து நல்லாவே கொதிப்பு வர வரைக்கும் விடுங்க. இந்த மாதிரி நம்ம கொதிப்பு வந்த பிறகு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க 1/2 kg லாப்ஸ்டர்ஸையும் நான் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன்.
இது வந்து ரொம்ப நேரம் வந்து வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட டேஸ்ட்டு வந்து ப்ரானோட எராவோட கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ நம்ம நார்மலாக வாங்குகிற ப்ரான்ஸோட இந்த லாப்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த ரெசிபி வந்து பட்டர் ரோஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா அல்டிமேட்டாக இருந்தது இதுக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இது கிடச்சதுன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு விட்டுடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கார்னிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து லிட்டை மூடி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அதை வந்து குக் ஆக விடுறேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிப்பு வருது பாருங்கள். ஸோ ஒரு தடவை வந்து நடுநடல் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக எல்லா சைடுமே குக் ஆகும். இந்த மாதிரி வந்து ட்ரை ஆகிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு 1/2 lemon வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ஆப்ஷனல் தான். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் லெமன் ஆட் பண்ணிங்கன்னா. உங்களுக்கு லெமன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து லெமன் ஆட் பண்ணி ஃப்ரை கடைசியாக வந்து நல்லா அதை வந்து ட்ரை ரோஸ்ட் ஆக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்றதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெசிபியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அந்த லிங்க்கையும் போய் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். என்னோடய சேனலை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.